அரஞ்சை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சுட்டி குட்டி ஆட்டகாசங்கள் நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, மிக்க நன்றி. அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு அருமையான ஒரு சுட்டி பொண்ணு பயங்கரமாக பேசுவாங்க. எங்கள் பொண்ணு வந்து பேச்சில் கில்லாடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனலில் தொடர்பு கொண்டு அவங்க பேரண்ட்ஸ் பேசினாங்க. அதனால் அவங்க ஏரியாவுக்கே வந்திருக்கோம் நாங்கள். இன்றைக்கி வந்து அவங்கள பார்த்து பேசுகிறதுக்காக வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வர்ஷிகா. உங்க பேர் வர்ஷிகா, அருமையான பேர். ஓகே, நீங்க எந்த ஊரு? சீலநாயக்கம்பட்டி. சீலநாயக்கம்பட்டி எங்க இருக்குது? சேலம். சீலநாயக்கம்பட்டிங்களா? ஓகே, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? எம்பியர் மெட்ரிக் ஹாசன் ஸ்கூல். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஸ்கூலில் சரியாக படிக்கிறதே இல்லையாமே, டீச்சர் சொல்கிறாங்களே, நிஜம்தானா? நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். இல்லையா, சொல்கிறாங்களே வர்ஷிகா வந்து கிளாஸுக்கே வர்றதில்லை, வந்தாலும் சப்ஜெக்டை வந்து அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். புரியலை. ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஆன்லைன் கிளாஸில் கொரோனாவில் இருக்கிறீங்க, ரைட். ஓகே, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? எங்கள் அப்பா லாரிக்கு போகிறாங்க. லாரி டிரைவராக இருக்காரா? உங்க அப்பா பேர் என்ன? கதிரவன். அம்மா பேர்? அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா வீட்ல தைச்சிட்டு இருக்காங்க. உங்க அம்மா வீட்ல டெய்லரா இருக்காங்களா? ஓகே, உங்களுக்கு யார் எல்லாம் பிடிக்கும்? அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா? ரெண்டு பேத்தையுமே பிடிக்கும். ரெண்டு பேத்தையும் பிடிக்குமா? யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க. ஓகே, அப்பா என்ன பண்ணுவாரு, எதனால பிடிக்கும்? அம்மா என்ன பண்ணுவாங்க, எதனால பிடிக்கும்? எனக்கு அம்மா எல்லாமே செய்வாங்க. எல்லாமே செய்வாங்கன்னா இந்த மாதிரி அழகா ஃப்ரக் எல்லாம் சட்டையெல்லாம் தைச்சு கொடுப்பாங்களா? ஓகே, சூப்பர். அப்பா என்ன வாங்கி கொண்டு கொடுப்பாரு உங்களுக்கு? அப்பா எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. சரி, உங்கள் வீட்டில் அப்பா அம்மா சண்டை பயங்கரமாக நடக்குமா? நடக்காது. இல்லையே, சொன்னாங்களே பக்கத்தில் சொன்னாங்களே பயங்கரமாக அப்பா அம்மாலாம் சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு. நிஜமா? பொய். என்னைக்குமே நடந்தது கிடையாதா? என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் 15-20 பேர் வீட்டில் கேட்டோம், உங்கள் அப்பா அம்மா பயங்கர சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் சண்டை போடல. சரி, உங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறது அப்பாவா அம்மாவா? அம்மா. அப்பா இதுவரைக்கும் சமைக்கிறது இல்லையே? இல்லையே, உங்கள் அப்பா தான் சமைக்கிறது, அம்மா சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, எங்கள் அம்மா தான் சமைக்கிறது. சரி, உங்கள் அம்மா சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. லெமன் சோர். லெமன் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. பாருங்கள் வீவர்ஸ், அவங்கவுங்க பிரியாணி என்றாங்க, பர்கர் என்றாங்க, பீஸான்றாங்க. ஒரு லெமன் ரைஸை அம்மா செஞ்சது சூப்பர்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமான புள்ள தான். ஓகேம்மா, இப்போ இந்த கொரோனா வந்துருச்சு இல்லைங்க, கொரோனான்னா என்னன்னு தெரியுமா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கொரோனா பரவுது. பரவுதுன்னா என்னது? அது வியாதியா, கிருமியா? கிருமி. கிருமி, ரைட். இப்போ இந்த கொரோனாவில் நாங்கள் எப்படி இருக்கணும், மக்களை எப்படி இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க? மக்கள் மாஸ்க் போடணும். சரி, மாஸ்க் போடணும், ரைட். சானிடைசர் போடணும். சரி, ரைட்டு. மாஸ்க் போடணும், ஓகே, வெரி குட். இப்போ வந்து கொரோனா வந்து நம்ம மாஸ்க் போட்டு பத்திரமாக கையெல்லாம் கழுவிட்டு இருந்தால் குணமாயிரும். ஓகே, இப்போ இந்த கொரோனா நடக்கிற காலத்தில் ஸ்கூல் இல்லைல்ல உங்களுக்கு, அப்போ வீட்டில் எப்படி என்ன பண்ணுவீங்க ஸ்கூல் இல்லாதப்போ? வீட்டில் எழுதுவோம், ஆன்லைன் கிளாஸ் கவனிப்போம். இப்போ வீட்டில் விளையாடுறதில்லை? விளையாட மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? எனக்கு எங்கள் அண்ணன், எனக்கு ரெண்டு அண்ணனுங்க தான் இருக்காங்க. உங்கள் ரெண்டு அண்ணன் தான் ஃப்ரெண்ட்ஸா? என்ன பேர் அண்ணனுக்கு? பவின் குமார், நிகில். ஓ, ஆக்சுவலி உங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து அண்ணன் தான். பாருங்கள் விவேக், ஒரு வித்தியாசமான குழந்தையோட பேசிகிட்ருக்கோம். எப்படின்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்குற குழந்தைங்களாம் எனக்கு பக்கத்து வீட்டில் சுஜாதா ஃப்ரெண்டு, சர்மி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாப்பா மட்டும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அண்ணன் தாங்க ஃப்ரெண்டு, வேறு யாரும் ஃப்ரெண்டு இல்லை. இந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க அவங்க சகோதரங்களே ஒரு நட்பு ரீதியாக தாயோ தகப்பன பிள்ளைகளோட சேர்ந்து வாழும்போது அந்த குழந்தைகளுடைய கஷ்ட நஷ்டங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எங்கள் கஷ்ட நஷ்டங்களையும் இந்த குழந்தைங்க புரிகிற அளவுக்கு நடந்துக்குவாங்கன்ற கான்செப்டை இந்த பாப்பா அழகாக மலல மொழியில் சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் உங்களை அப்பா அம்மா எந்தெந்த ஊருக்கு டூர் கூட்டிட்டு போயிருக்காங்க? எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஓமலூர் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓமலூருக்கா டூரா? பாருங்க விவஸ், ஓமலூர்ன்றது வெளிநாட்டில் கிடையாதுங்க, ஆஸ்திரேலியாவோ சிங்கப்பூரோ லண்டனோ கனடா கிடையாதுங்க. இந்த பாப்பா இருக்கிறது சேலம் தான். இங்கேருந்து மினிமம் ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அந்த குழந்தைய டூர் கூப்பிட்டு போய் ஏமாற்றிருக்காங்க அவங்க அப்பா அம்மா. பாருங்கள், இந்த பச்சை பிள்ளைய கொண்டு போய்
ஓமலூர் என்ன ஊரே டூர்னு சொல்லி காட்டிருக்காங்க இன்னொரு ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க வேற என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஓம சென்னை வெரி குட் அப்ப சென்னைக்கும் கூட்டி தான் போயிருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா சேலம் இந்த இடத்தோட பேர் வந்து ஊத்துமலைன்னு சொல்வாங்க இங்க ஃபேமஸ் ஆனது என்னன்னா மலையில முருகன் கோயில் இருக்கக்கூடியது ஒரு பழங்கால ஊர் இங்க உள்ள மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த மலையை சார்ந்து தான் இருக்கிறாங்க அந்த பகுதியில் தான் இப்போ இந்த பாப்பாவை நம்ம சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த பாப்பா வந்து இந்த வயசில் ஓமலூர் டூர் போயிட்டு வந்தாச்சுங்க அடுத்து சென்னைக்கு போய் வந்தாச்சுங்க அப்புறம் என்ன ஊருக்கு போனீங்க அப்புறம் இந்த ரெண்டு ஊர் தான் நான் இந்த ரெண்டு ஊர் தான்ப்பா போனேன் அதுக்கு மேலே கூட்டு போலப்பான்னு சொல்கிறாப்பில் எப்படி ரெண்டு ஊருக்கு மட்டும்தான்ப்பா போனேன் சரி உங்களுக்கு எந்த நடிகரை பிடிக்கும் எனக்கு விஜயங்கள் நல்லா கேளுங்க விஜய் சார் எந்த குழந்தைகளை பார்த்தாலும் சார் உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க நாங்கள் தொடர்ந்து இந்த சுட்டி குட்டிகளை அட்டகாசத்தில் பார்க்குற குழந்தைங்க குட்டி குட்டி தம்பிங்க குட்டி குட்டி தங்கச்சிங்கெல்லாம் யாரை பார்த்தாலும் பாருங்கள் சார் இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் அதிகப்படியாக உங்களுக்கு ரசிகர்கள் குழந்தை தான் இருக்கிறாங்க சரி ஓகே இப்போ விஜய் அங்கிளை நீங்கள் பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க ஃபோட்டோ எடுப்பேன் பேசுவேன் பேசுவீங்க ரைட் ஓகே உங்களுக்கு விஜய் அங்கிளை பிடிக்கும் இந்த காமெடி எல்லாம் பண்ணுவார்ல வடிவேலு தெரியுமா வடிவேலு அவர் ரொம்ப பிடிக்குமா என்ன காமெடி அவர் பண்ண காமெடியில் ஒரு டைலாக் சொல்லுங்க பாருங்க வந்துட்டாயா சூப்பர் அருமை பாருங்க இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து கல்வியிலையும் முன்னிலையில் இருக்காங்க கலையிலேயும் முன்னிலையில் இருக்காங்க இன்னைக்கு பாருங்க வடிவேலு சாரை வந்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா தினசரி அவங்க விளையாடும் போது வீட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வடிவேலு சார் பயன்படுத்தின வார்த்தை தான் இன்றைக்கி வரிசைக்காக கூட பாருங்கள் விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நகைச்சுவையில் வடிவேலு சாரை பிடிக்கும் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க ஓகே அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து பேசுவது எல்லாம் உண்மை ஏன்னா மழலைகள் என்றும் பொய் சொல்லாதவர்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து இந்த குழந்தையோட நம்ம இன்றைக்கி சுட்டி குட்டிகள் அட்டகாசு நிகழ்ச்சியில் பேசும்போது என்னென்னா இந்த பிள்ளைக்கு நிறைய திறமைகள் இருக்குது நிறைய விஷயங்களை சொல்ல வர்றாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குழந்தை வந்து ஒரு வெகுளித்தனமாக தனக்கு மனசில் பட்டதை பேசும்போது இன்றைக்கும் பாருங்கள் சூதுவாதம் அறியாதவங்கன்னு பார்த்தா மழலைகள் தான் அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த வரிசையோட நம்ம பேசுனது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி தானேம்மா சொல்கிறீங்க சந்தோஷம் ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கணும் அப்படி தானே அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க வரிசைக்காக சொல்கிற மாதிரி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோட சந்திக்கும் வரையும் கொண்டு விடைபெறுவது உங்கள் அன்பு நெற்றிக்கண் மனோகரன் வணக்கம் வணக்கம்